रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीयं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोघतः तदितराणि तृणाय भेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायोदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीयुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मखदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवेदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं अरविणियवन्पुरुणरेन्द्रं अरुमलैगल् अन्दादिशैदान् अडियणये एप्पोळुदुम् सिन्धियाय् नेञ्जे तेळिन्दु मनत्तालुम् वायालुम् वन्कुरुहूर्वेणुम् इनत्तारे एल्लादिरेञ्जेन् धनत्तालुम् ஏதும் குறைவிலேன் எந்த ஜடகோபன் பாதங்கள் யாம் உடையபற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மணற்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வாண்டிகளும் சோலைமதிலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கேன மூழ்வினையும் ஆழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சேஹிதிராடப்தீந்து தத்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த ஷடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்வண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாத்திக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये तिरुमोहूर् आत्तन्तामरयडियन्द्रि मट्रिलम् अरणे अरण् नमक् नल्ल पादुकापु திருமோகூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகள் தான். அதை தவிர நமக்கு வழித்துணை பெருமாளாக வழித்துணை பாதுகாப்பாக வேற யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் தான் முக்கியமான காரணம். அவன் தான் சிருஷ்டிகர்த்தா, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறோம். பிரம்மா உட்பட பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு சகல லோகங்களையும் எல்லாரையும் சிருஷ்டிக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவன்தான் நமக்கு ரட்சகனாக இருக்கக்கூடியவன், அவன்தான் நமக்கு ஆப்தனாக ஆப்தனாக நமக்கு விஸ்வசிக்கத்தக்கவனாக அவன் இருக்கக்கூடியவன். அப்புறம் துயர் தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்தினையே அப்படின்னு, தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பெருமான், சகல் சமஸ்த கல்யாண குண விசிஷ்டனான மரகத மரதக மணித்தடம். இந்த மரதகம் மரகதம்னு ரெண்டும் உண்டு. தயரதன் பெற்ற பாசுரத்தை இருக்கச்சு பார்த்தா மரகதன் போட்டிருக்கார், வியாக்கியானத்துல மரதகன் போட்டிருக்கார், ரெண்டும் இருக்குன்னு தெரியறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனை தவிர வேறு அரண் கிடையாது. அவன் மரகத மணித்தடம், மரகத கல்கள் நிறைந்த ஒரு மணித்தடம், மரகத மணிகள் நிறைந்த ஒரு தடாகம் போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. சமஸ்த கல்யாண குண விசிஷ்டனாக இருக்கக்கூடியவன். பெயர்கள் ஆயிரம் உடைய அப்படிங்கிற அப்படின்னாலே அந்த கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது இருக்குன்னு தெரியுது. அதனால அவன் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடியவன். சர்வ உபஜீவிய சுவாவன்னு சுருக்கமா சொல்ற மரகத மணி தடங்கிறதுக்கு சாக்ஷா சுவாமி சொல்லச்ச, சர்வ உபஜீவிய சுவாவன், எல்லாரும் அவனை ஆசிரிக்கும்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்த பாசுரம் பார்க்க போறோம். மணித்தடத்தடி மலர்கண்கள் பவள செவ்வாய் அணிக்கொள் நாள் தடந்தோள் தெய்வம் அசுரரை என்றும் துணிக்கும் வல்லரட்டன் உரை பொழில் திருமோகூர் நனித்து நம்முடைய நல்லரன் நாம் அடைந்தனமே. மணித்தடத்தடி அப்படின்னு
ரொம்ப அழகான தடாகம் போல இருக்கக்கூடிய திருவடி, மலர் கண்கள், பவள செவ்வாய், நல்ல ஆபரணங்களோடு அழகாக இருக்கக்கூடிய நான்கு தடந்தோள், அப்படிப்பட்ட தெய்வம், அப்படி பிரகாசிக்கக்கூடியவன் எம்பெருமான். அசுரரை என்றும் துணிக்கும் வல்ல ரட்டன், இன்னைக்குமே அசுரர்களை நிரசனம் பண்ணக்கூடிய வலிமையுடையவன் எம்பெருமான். அவன் உரை பொழில் திருமோகூர் நனைத்து. அந்த திருமோகூர் அருகிலே இருக்கிறது, பக்கத்திலேயே இருக்கிறது, பரமபதம் போல இல்ல, சர்வ சுலபமாக இருக்கு. நம்முடைய நல்லரன் நாம் அடைந்தனமே, நமக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல அரண் திருமோகூர் அப்படிங்கிற அரணை நாம் அடைந்தோம், நாம் இதை இங்கே பிராப்தமாக இருக்கிறோம். அதனாலே நமக்கு எந்த குறவும் இல்லாமல் பரம போக்கியமாக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நல்லரன் நாம் அடைந்தனமே அப்படின்னு சொல்லும்போது பிள்ளான் அர்த்தம் சொல்ற, பரம பிராபியமான திருமோகூரை நாமும் புஜிக்கப் பெற்றோமே என்று தம்முடைய லாபத்தை பேசுகிறார். அந்த திருமோகூரை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையோ அப்படின்னு. இப்போ இதுல என்ன சொன்னா, முன்னாடி எல்லாம் உபதேசமாக சொன்ன விஷயங்கள், இப்போ நமக்கு இது கிடைத்திருக்கே, நாம் இதை அடையப்பெற்றோமே, அவனை வழித்துணையாக நாம் அடையப்பெற்றோம், அந்த திருமோகூர் நமக்கு நல்ல அரணாக நமக்கு கிடைத்திருக்கிறதே, அதனால தன்னுடைய பாக்கியத்தை சொல்றார், தன்னுடைய லாபத்தை சொல்றார். அப்படி சொல்றபடினால இதன் மூலம் நமக்கு அந்த விஷயத்தை உணர்த்துகிறார் அப்படின்னு. பரோபதேச பிரசங்கத்தாலே சுவலாபத்தை பேசுகிறார் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சொல்றாரு. நான் அப்படி இருந்தேன், சில பேர் தன்னுடைய கதையை சொன்னானா நீங்களும் அப்படி செய்யுங்கோ அப்படின்னு அர்த்தம் இல்லையோ. நான் போனேன், நான் இந்த மாதிரி காரியத்தை சாதிச்சுட்டேன்னா அப்ப நீங்களும் அது போய் காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்க மாதிரியாக, இங்கே நாமும் அனுபவிக்கப்பெற்றோமே அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் இதை அனுபவியுங்கள், அந்த திருமோகூரை, பரம பிராபியமான திருமோகூரை நீங்களும் அனுபவியுங்கள் என்பதாக அர்த்தம். இப்போ இந்த பாசுரத்துல மணித்தடத்தடி எம்பெருமானுடைய திவ்யமான திருமேனியை பத்தி சொல்லும்போது சில விஷயங்கள், மணித்தடம் மணினா நிர்மலமானு அர்த்தம் சொல்றார், மணிங்கிறதுக்கு தோஷம் இல்லாத அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு போல இருக்கு. தடம்னா தடாகம் போல இருக்கக்கூடிய திருவடியுடையவன், நிர்மல தடாகம் போலே சந்தாபகரங்களான திருவடிகளை உடையவன் அப்படின்னு சாக்ஷா சுவாமி அர்த்தம் சொல்றாரு. மணித்தடத்தடி நிர்மலமான தடாகம் போலே நம்முடைய தாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறது எம்பெருமானுடைய திருமேனி திருவடி. அப்புறம் அந்த திருமேனியில ஒன்னு ஒன்னாக பார்த்தோம்னா, ரெண்டாவது மலர் கண்கள், அங்க மலர்ந்து இருக்கக்கூடிய மலர் போல இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு அர்த்தம். தாமரை கண்ணன் அப்படின்னு பிரசித்தம், விகசித பத்ம சதிர்ச நயனங்களை உடையவன். அடுத்தது பவள செவ்வாய், பவளம் போலே சிவந்தவாய், பிரவாள அருண திவ்ய அதரசாலி, அணிக்குள் நாள் தடந்தோல், ஆபரணங்களை கொண்டிருக்கிற கடக அங்கதாதி திவ்ய ஆபரண பூஷிதங்களான நான்கு தடந்தோள், பல ஆபரணங்கள், தோல் வலை, கை வலை, இப்படியே பல ஆபரணங்களோடு அழகாக இருக்கக்கூடிய நான்கு பெரிய தோள்கள் அப்படின்னு, நாள் தடந்தோல், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தெய்வம், இவன் தெய்வம்னு சொல்லும்படி இருக்கானா, இவனை பார்த்தாலே தெய்வம் சொல்லும்படியாக திருமோகுல்ல எம்பெருமான் அப்படி ஆச்சரியமாக எழுந்துள்ளி இருக்கிறான். மணித்தடத்தடி, மலர்கண்கள், பவளச்சிவாய்ப்பும் சேவிக்கலாம், பெருமாள் ஆச்சரியமான செய்ய உண்டுங்க. அணிக்கொள் நாள் தடந்தோல் தெய்வம், தெய்வம்னா ஒரு அர்த்தம், தெய்வங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு, திவ்வு திவ்வு அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு, அதுல ஒரு அர்த்தம் நன்றாக பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கிரீடா, லீலை பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பதினோரு அர்த்தம் இருக்குது, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். இப்ப என்ன அர்த்தம் எடுத்திருக்காருன்னா, நன்றாக பிரகாசிக்கக்கூடியவன், ஏன்னா இந்த அழகுகளாலே தியோதமானனான இந்த அழகுகளாலே நன்றாக பிரகாசிக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எம்பெருமான், அவன் இருக்கக்கூடிய இடம் திருமோகூர். அப்ப இந்த அழகுகளை சேவிச்சுட்டே இருக்கலாம், இந்த வழித்துணை பெருமாள் தானே இவர். இப்ப நமக்கு இப்போ இந்த சம்சாரத்தை வழித்துணை மாத்திரம் இல்ல, அர்ச்சராதிகதியிலே போச்ச கூட வழித்துணை இருப்பாராம் அவர். அதாவது முக்தனாக போறவன் இங்கிருந்து அர்ச்சராதிகத்தில போறான், அர்ச்சராதினா அர்ச்சராதி தேவர்கள் இருக்கா, அவெல்லாம் தங்க தங்க லோகம் வழி அழிச்சுட்டு போறா. சீவை என்ற லோகத்துக்கு போனா நடுவுல பத்து லோகம் தாண்டினாதான் போக முடியும், இந்த ஒவ்வொரு லோகமும் அவ அழிச்சுட்டு போறான், அவ அவா லோகத்தை அவாவா கடத்தி விடுகிறார்கள். அங்க போற வழியில நிறைய உபசாரங்கள் எல்லாம் பண்றார்கள் இவனுக்கு, இடையிடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரே, அவ கொடுக்குற அந்த போகங்கள் இதையெல்லாம் அனுபவிச்சுண்டு
ஆனந்தமாக சேவை கொண்ட லோகத்துக்கு போறான் இல்லையோ. அப்போ இதுக்காக இத்தனை கஷ்டப்பட்டான், இவா கொடுக்கற போகங்களை ஏத்துக்கிறதுக்கா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த போகங்களோட கூட இவன் நச்சேராதிக்கத்தில சேவை கொண்டு போறான், சேவை கொண்டு தான் பரம புறப்ப இவனுக்கு தெரியும். கூடவே எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை மனசில் நினைச்சுட்டேதான் போறான், அதை மறந்துட மாட்டான். என்னதான் போகங்கள் வாங்கோ ஏழுங்கோ உட்காருங்கோ அப்படி எல்லாம் சொல்லி உபச்சாரங்கள்லாம் என்னென்ன பண்ணாலுமே சரி, ஆனால் அவன் கூடவே வரக்கூடிய ஒரு எம்பெருமானுடைய ஒரு திருமேனி மனசுல மறக்காமல் இருக்கக்கூடியது அது எப்படி இருக்குன்னா, அதை தான் இந்த பாசுரத்துல சொல்றாரா, மணித்தடத்தடி மலர்கண்கள் பவள செவ்வாய் அணிக்கொள் நாள் தடந்தோள் தெய்வம் அப்படின்னு அந்த ஒரு திவ்ய ரூபம், பிரகாசிக்கக்கூடிய திவ்ய ரூபம் அது கூடவே இருந்துருக்கும், இவனுக்கு நினைவில் எப்பவுமே இருந்துருக்கும் அப்படின்னு. தேவயான மார்க்கத்திலே அவன் வழித்துணையாக நாம் போகும்போது சிரமகரமான வடிவும் அப்புறம் தன் உகப்பு தோற்றும்படியான வீக்ஷித ஸ்மிதங்களையும், அது மாத்திரமில்லாமல் அவனுடைய கடாட்சம் அவனுடைய புன்னகை, ஏன்னா இவனோட கூடவே பகவானுடைய திவ்ய ரூபங்கிறது மனசுல வந்துட்டு இருக்கு அப்படின்னால அதெல்லாம் சேவிச்சுண்டே இவன் போறானாம். அதனால்தான் வழித்துணை பெருமாள் அதை இங்க சொல்றார். அதுக்கப்புறம் அசுரரை கூடவே இது ஒண்ணு எல்லா பாட்டிலும் வருது, அசுரரை என்றும் துணிக்கும் வல்லரட்டன், அந்த அசுரரை என்னைக்குமே அவர்களை நிரசனம் பண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடிய வலிமை புரிந்தவனானவன் எம்பெருமான். அரட்டன்னா மிடுக்கன் அப்படின்னு அர்த்தம், மகா சாமர்த்தியம் உள்ளவன் மகாவீரன் அப்படின்னு சொல்ற. அசுரர்கள்லாம் ஏதாவது தடுத்தா கூட அவர்களை ஜெயிக்கக்கூடியவன். என்ன கேட்டான்னா, அசுரர் ஆசிரிதருக்கு பிரதிகூலத்த போதெல்லாம் ஆசிரியர்களுக்கு எதிராக அசுரர்கள் யாராவது வந்தா கூட அவர்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியவன். அதனாலே நமக்கு இந்த சீவை கொண்ட கதியிலே அர்ச்சராதி கதியிலே நமக்கு எந்த விதமான பாதகமும் கிடையாதுங்கிறது நன்னா தெரியும். ஏன்னா எம்பெருமான் கூடவே இருக்கிற அப்படின்னாலே அழகா சொல்றார், பாகூ ராம ஆகாரேதி சந்திராசம் பாகூ ராமஸ்ய சம்சிரிதா அப்படின்னு. ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டியானவர் காட்டுக்கு போகும்போது பயப்படவே இல்லையா, பெருமாள் கூட சொல்லி பார்த்தார் காட்டுல மிருகங்கள்லாம் இருக்கும், சிங்கங்கள் இருக்கும், அசுரர்கள்லாம் இருப்பார்கள், ஆனா அவர் எதுக்குமே பயப்படலையேன்னு கேட்டா பக்கத்துல பெருமாள் இருக்கிற அப்படின்னால பாகூர் அமஸ்ய சம்சிரிதா, பெருமாளுடைய திருத்தோளை பார்த்தாலே போறோம் அவருக்கு, அவருக்கு எந்த பயமுமே தோணவே தோணாதான், பயம் எல்லாம் பயமாகவே தோணாது, அதெல்லாம் வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்கும். சிம்மத்தை பார்த்தாலும் அசுரர்களை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்படிப்பட்ட புஜ பராக்கிரமம் அந்த பெருமாள் கூட இருக்கிற அப்படின்னால. அந்த மாதிரி நமக்கு எந்த பயமும் கிடையாது, அப்படி ஏதாவது பயம் இருந்தா கூட அது இருக்காது இந்த பெருமாளுடைய திருத்தோளை பார்த்தால். ஏன்னா அரக்கர்கள் எல்லாரையுமே நிரசனம் பண்ணக்கூடிய ஒரு திருத்தோள்கள் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு தெரியறபடினால, அசுரரை என்றும் துணிக்கும் வல்ல ரட்டன், அசுரர்களை என்னைக்குமே துணிக்கும் அப்படின்னா அவர்களை நிரசனம் பண்ணக்கூடிய அவர்களை ஒழிக்கக்கூடிய வலிமை பொருந்திய மிடுக்கனான எம்பெருமான், நமக்கு அர்ச்சிராதி மார்க்க விரோதிகளை எல்லாம் கபுஷ்பீகரிக்க வல்லவன். அச்சிராதி மார்க்கத்துல கூட நமக்கு விரோதிகள் உண்டா இருக்காது, ஆனா விரோதிகள்னு அந்த பிரசங்கமே நமக்கு கிடையாது, யாராவது விரோதின்னு வந்தா கூட வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்கும், பிராட்டியார் இருந்தா மாதிரியாக அப்படி இருக்கக்கூடியவன் அவன். அந்த எம்பெருமானை நாம் அனுபவித்துக் கொண்டே போகலாம். அசுரரை என்றும் துணிக்கும் வல்ல ரிட்டன் உரை பொழில் திருமோகூர் நனித்து, அவன் உரைகின்ற பொழில்களாலே சூழ்ந்த தோட்டங்களாலே சூழ்ந்த திருமோகூர் அப்படிங்கிறது நனித்து பக்கத்திலேயே இருக்கிறது. நான் அர்ச்சியராஜகத்தில் போய் சீதை கொண்டு போய் சேர்றதுக்கு நாளாகலாம், அது எப்போ வரும், பின்னாடி வருமா இருக்கும், ஆனால் இந்த பெருமாளோட கூட தானே போயிட்டு இருக்கும் திருமோகூர் பெருமாள். அதனால அவன் இருக்கக்கூடிய திருமோகன்கிறது நனித்து, இப்போ அர்ச்சியராஜகத்தில் போறதுக்கு முன்னாடி கூட அது இங்கேயே இருக்கு, பரமோதம் போல தூரம் இல்லை, அது கிட்டதே இருக்கு நம்ம அனுபவிக்கும்படியாக. அப்போ வேற என்ன வேணும், நம்முடைய நல்ல அரண் நாம் அடைந்தனமே, நமக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல அரணை நல்ல பாதுகாப்பை நாம் அடைந்தோம் அப்படிங்கிற. நம்முடைய நல்ல அரண் நம்முடை அப்படின்னா நமக்கு பிராபியமான அர்த்தம், நமக்கு பிராபியமான அரண் ரட்சிதமான ஸ்தானம் அதை நாம் அடைந்தோம், அதுதான் பொழில் திருமோகூர். அவனை வழித்துணையாக அபிலஷிக்கிற நாம் அடையப்பெற்றோம், எம்பெருமானே வழித்துணை அப்படின்னா நமக்கு நல்ல அரணாக இந்த திருமுகூர் இருக்கிறது, அதை நாம் அடைந்தோம் அடைந்து அனுபவிக்கிறோம், என்ன பாக்கியம் பெற்றோம் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க
பிள்ளாஞ்சி சுக்தி நிரவதிக சௌந்தரியத்தையும் பிரதிகூல நிரசன சாமர்த்தியத்தையும் சுருக்கமா சொல்றார். பனித்தட தடி மலர்கண்கள் பவளச்செவ்வாய்ன்னு எல்லாத்தையும் சேர்த்து நிரவதிக சௌந்தரியம். அப்ப பிரதிகூல நிரசன சாமர்த்தியத்தையும் பிரதிகூலர்கள் சத்துருக்கள் அவர்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் உடையவனாயிருந்த எம்பெருமான் எழுந்தருளியிருந்த சர்வ சுலபமாய் நனித்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற சர்வ சுலபமாய் பரம பிராபியமான திருமோகூரை நாமும் புஜிக்கப்பெற்றோமே என்று தம்முடைய லாபத்தை பேசுகிறார். நமக்கு உபதேசத்தை சொல்லும்போது தம்முடைய லாபத்தை சொல்லி அதை நமக்கு புரிய வைக்கிறார். இதுல அழகான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. பாசுரத்துல சொல்லும் போது நம்முடைய நல்லறன் நாம் அடைந்தனமே அப்படின்னு இருக்கு. ஆழ்வார் சொல்ற நாம் அடைந்தோம் அப்படின்னு. இப்ப ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறாரா நாம் அடைந்தோம்னா, பிள்ளான் வியாக்கியானத்துல நாமும் புஜிக்கப்பெற்றோம்னு இருக்கு. நாமும்னு ஒரு ஒண்ணு இருக்கு. அதனால இங்க நம்மளையும் ஆழ்வார் சேர்த்துக்கிறார். ஏன்னு கேட்டோம்னா போன பாசுரத்துல நமக்காக தான் உபதேசம் பண்ற. முன்னாடி அடைந்து வந்தடிய வரு தொழுமின் அடிவர்களே வந்து தொழுகள் அப்படின்னார். தொண்டீர் வம்மின் அப்படிலாம் சொன்னார் இல்லையோ, வம்மின் தொண்டீர் அப்படிலாம் சொன்னார். அதனால தொண்டர்களை கூட்டு வச்சுதான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் மட்டும் அனுபவிக்கிறது சொல்லல, நாம் அனுபவிக்கப்பெற்றோமே அப்படின்னு நம்மையும் சேர்த்து சேர்த்து வச்சு ஆழ்வார் சொல்லிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் இங்க இருக்கு. நாமும் அனுபவிக்கப்பெற்றோம் என்கிறார். அதாவது நாம் உபதேசித்த சீவைஷ்ணவர்கள் அனுபவிக்கப் போகிறா போலே நாமும் அனுபவிக்கப்பெற்றோம். இங்க அழகா ஒரு அர்த்தம் சொல்ற நாமும்னு இருக்கும் இல்லையோ. ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார், நீங்கள் எப்படி அனுபவிக்கிறவர்களோ அது மாதிரி நாங்களும் கூட அனுபவித்தோம் அப்படின்னு ஆழ்வார் நம்மளை பார்த்து சொல்றாராம். இல்ல ஒட்டுமொத்தமா நாமளும் நாம எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் கூட சொல்லல, உங்களைப் போல நாங்களும் அனுபவித்தோம் அப்படின்னு அழகா சொல்றாராம். அந்த திருமோகூரை நாமும் புஜிக்கப்பெற்றோம் என்று தம்முடைய லாபத்தை பேசுகிறார். உபதேசத்தை இந்த மாதிரி லாபத்தை சொல்லும் முகமாக நமக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறார். நாம் அடைந்த நல்லறன் நமக்கென்று நல்ல மறர் தீமை செய்யும் வல்ல சுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டெழுந்தளிப்பான் திருமோகூர் நாமமே நவின்று எண்ணுமின் ஏத்துமின் தொமர் நமர்காள். இந்த பாசத்தில் அழகான விஷயம், திருமோகூர் போய் பெருமாள் சேவிக்கணும், ஆனா சேவிக்க முடியல. நிறைய பேருக்கு திருமோகூர் போக முடியலையே அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். திருமோகூர் நாமமே நவின்று எண்ணுவின், திருமோகூர் திருநாமம் இருக்கு இல்லையா, அந்த திருமோகனுடைய திருநாமத்தை சொல்லி நவின்று எண்ணுமின், நவின்றுனா சொல்லி எண்ணுமின்னா நினைங்கள், திருமோகூர் திருநாமத்தை சொல்லுங்கள், திருமோகூரை பற்றி நினையுங்கள், ஏத்துமின் நமர்கள் ஏத்துமின்னா ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் எழுந்தருளியிருந்த திருமோகனுடைய திருநாமத்தை சொல்லி அவ்வூரை ஏத்துங்கோள் என்கிறார் அப்படின்னார். அதனாலே நவின்று அப்படின்னா சொல்லுங்கள் அர்த்தம், எண்ணுமின் அப்படின்னா நினையுங்கள் அர்த்தம், ஏத்துமின் அப்படின்னா வெறுமை நினைச்சது இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறுமை சொல்றது மாத்திரம் இல்லாமல், வாயால சொல்றது மனசால் நினைக்கிறது மாத்திரம் இல்லாமல், நிறைய ஸ்தோத்திரங்களாக அதை பாடுங்கள் அப்படின்னு அர்த்தம். நாம் அடைந்த நல்லறன் எமக்கென்று, முதல்ல நாம் அடைந்த நல்லறன் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு என்னைக்கும் பிராப்தியமாக இருக்கக்கூடிய நல்லறன் திருமோகூர் அப்படின்னு நமக்கு என்றும் என்றும் நாம் அடைந்த நல்லறன் அப்படின்னு போன பாசத்தில் சொன்ன விஷயம்தான் அது. என்னென்னைக்குமே நமக்கு பிராப்தியமாக இருக்கக்கூடிய நல்ல அரண், நல்ல சுரக்ஷிதமான ஸ்தானம், நல்ல பாதுகாப்பான ஸ்தானம் அப்படின்னு திருமோகூர் சொல்றார். இதான் போன பாட்டிலேயே சொல்லியாச்சே அப்படின்னு கேட்டா, போன பாசத்துல சொல்லதையே அந்த சொல்லாபம் தானே, தன்னுடைய லாபத்தையே ஒரு தடவை சொல்ல போருமா, ரெண்டு மூணு தடவை சொல்லி அனுபவிக்கணும். அதனால திருமோகூரே நமக்கு எத்தைக்கும் பிராபியமாக நாம் அடைய பெறுவதே என்று பின்னையும் சொலாபத்தை சொல்லி அனுபவித்துங்கிறார் புள்ளான். மறுபடியும் தன்னுடைய லாபத்தை சொல்றார். தன்னுடைய லாபம் அப்படின்னு லாபம் பெற்றவன் என்ன பண்ணா பத்து வாட்டி சொல்லுவான். அந்த மாதிரி மறுபடியும் அந்த லாபத்தை சொல்லி அந்த திருமோகூரை அனுபவிக்கிறார். அதன் மூலமாக எப்படின்னா நாம் அடைந்த நல்லறன் நமக்கென்றும் அப்படின்னு என்னென்னைக்குமே நமக்கு பிராபியமாக இருக்கக்கூடிய நல்லறன், நாம் அடைந்த நல்லறன், நாம் அனுபவிக்கக்கூடிய நல்லறனாக
திருமுகூர் இருக்கிறதே அப்படின்னு அதை அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட திருமுகூர் நாமே நவின்று எண்ணுமின் ஏத்துமின் தவறாய், நீங்கள் அதை அனுபவிக்க முடியாட்டா கூட அதனுடைய திருநாமத்தை சொல்லியாவது ஸ்தோத்திரம் பண்ணி சுகமாக இருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். நடுவுல நல்ல அமரர் தீமை செய்தால் வல்ல அசுரரை அஞ்சி சென்றடைந்த நல்ல அமரர் தீமை செய்யும் வல்ல அசுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர். தேவர்கள்லாம் போய் எம்பெருவான் கிட்ட ஆசிரியக்கிறாள். என்ன சொல்றான்னா, தீமை செய்யும் வல்ல அசுரரை அஞ்சி, தீமைகள் செய்யக்கூடிய அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள்லாம் அவர்கிட்ட போய் பிரார்த்திச்சான்னா, காமரூபம் கொண்டு அவர்கள் என்ன ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து ரட்சிக்கக்கூடியவன் திருமோகூர் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஆசிரிதருடைய இச்சானுகுணமாக வடிவை கொண்டு அவர்களுடைய விரோதிகளை நிரசித்து ரட்சித்தருளுமவன் அப்படின்னு அழகா சொல்றார் பிள்ளான். காமரூபம் கொண்டெழுந்தளிப்பான் திருமோகுன்னு இருக்கு. காமம்னா நம்ம விரும்பின ரூபம் அர்த்தம். யார் விரும்பின ரூபம்னா, ஆசிரிதர்கள் விரும்பின ரூபத்தை எடுத்து அவதாரம் பண்ணி ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இவ்வளவுதான பிரார்த்திக்கிறார். ராவணனை பார்த்தா பயமா இருக்கு, ஒரு அவதாரம் பண்ணணுங்கிறா. கம்சனை பார்த்தா, பூமி பாரத்தை பார்த்தா பயமா இருக்குங்கிறா. கிரணகசிபு பார்த்தா பயமா இருக்கு, ஒரு அவதாரம் பண்ணணுங்கிறா. அந்த மாதிரி இவர்கள்லாம் கேட்டான்னா, நல் அமரர் தீமை செய்யும் வல் அசுரரை அஞ்சி சென்றடைந்தால், வல் அசுரரை பார்த்து பயந்து இவர்கள் போய் எம்பெருமானை சென்றடைந்தால், எம்பெருமான் கிட்ட போய் சரணாகதி பண்ணினார்கள். அமரர்கள் தேவர்களை சொல்லச்ச நல்ல அமரர், அசுரர்களை சொல்லச்ச வல்ல சுரர் அப்படின்னு சொல்ற. தீமை செய்யும் வல்ல சுரர் அப்படின்னு வேற இருக்கு. ஏன்னா தீமை செய்யறதே துக்கத்தை பண்றதே அவ சுபாவமாக இருக்கு. அதனால அந்த அசுரர்களுக்கு பயந்து சென்று திருமோகூர் எம்பெருமானிடம் சென்று அடைந்தால் காமரூபம் புக்கு எழுந்தளிப்பான். காமரூபம், அவர்கள் என்ன ரூபத்தை கேட்கிறாளோ அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து அங்கிருந்து கிளம்பி அளிப்பான் ரட்சிப்பவன். அப்படி ரட்சிப்பவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமோகூர். அந்த திருமோகூர் நாமமே, அந்த திருமோகூர் அந்த ஊருடைய திவ்ய நாமம். நவின்று எண்ணுவின் ஏத்துமின் நமருகாள், அதையே நவின்று எண்ணுவின் ஏத்துவின் நமருகாள் அப்படிங்கிற நம்மை சேர்ந்தவர்களே அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்துல நாம் அடைந்த நல்லரன் நமக்கு என்றும், நல்ல அமரர் தீமை செய்யும் வல்ல சுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டெழுந்தளிப்பான் திருமோகூர். நாமமே நவின்றெண்ணுவின் ஏத்துமின் நமருகாள், ஏத்துவின் நமருகாள்னு ஒண்ணு இருக்கு, ஏத்துமின் எமர்கால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எமர்கால் அப்படின்னா எம்மை சேர்ந்தவர்களே அப்படின்னு அர்த்தம். அஸ்மதியர்கள் அர்த்தத்துல அப்படி செய்திருக்க, எமர்கள் அஸ்மதியர்கள் நம்மோர் ஏதேனும் ஓர் அனுபந்தமுடைய அனுகூலர்கள், எங்களோட சம்பந்தம் இருக்கக்கூடிய அனுகூலர்களான சிவைஷ்ணவர்களே அப்படின்னு அதுக்கு அர்த்தம். திருமோகூரே நமக்கு எத்தைக்கும் பிராபியமாக நாம் அடையப்பெறுவதே என்று பின்னையும் சுலாபத்தை சொல்லி அனுபவித்து ஆசிரியருடைய இச்சா அனுகுணமாக வடிவை கொண்டு அவர்களுடைய விரோதிகளை நிரசித்து ரட்சிக்குமவன் எழுந்தருளியிருந்த திருமோகூரனுடைய திருநாமத்தை சொல்லி அவ்வூரை ஏத்துங்கள். இதுக்கு முன்னாடி எம்பெருமானை அனுபவிங்கள்னு சொன்னார், அதுக்கப்புறம் ஊரை அனுபவிங்கள்னார், ஊரை பிரதட்சிணம் பண்ணி ஆடிப்பாடி அனுபவியுங்கள் அப்படின்னார். கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்கு போக முடியாட்டா கூட அதனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதை அனுபவியுங்கள் அப்படின்னு நமக்காக சொல்றார் போல இருக்கு. நம்ம வெளியில இருந்தானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால எம்பெருமான் இங்கே காமரூபம் கொண்டெழுந்தளிப்பான் திருமோகூர், அதாவது தேவர்கள்லாம் வந்து எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்க அவர்களுக்காக சிந்தை பண்ணி எம்பெருமான் என்ன ரூபத்தை எடுக்கலாம் சிந்தை பண்ணச்ச, தேவர்கள் ஒரு ரூபத்தை சங்கல்பிக்க அவர்களுடைய மனோரசத்தின்படியாக அந்த ரூபத்தை எம்பெருமான் எடுத்துட்டு இருக்கான். அப்படி தேவர்களோடு சிந்தை பண்ணி கொண்டு எம்பெருமான் இருக்கிறான். அந்த ரூபந்தான் திருமோகூர்ல எப்பயும் போனா சேவிக்கலாம். அதைத்தான் காமரூபம் கொண்டெழுந்தளிப்பான் திருமோகூர். காமரூபம்னா அழகான ரூபம் கூட அர்த்தம் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ரூபம், அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ரூபத்தை கொண்டு எழுந்து
அளிப்பான் திருமோகூர். எழுந்துனா அவர்கள் கேட்ட மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பி அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அழிப்பான்னா ரக்ஷ பண்ணுவான் அசுரர்களை ஒழித்து. அப்படிப்பட்ட திருமோகூர் நாமமே நவின்று என்னும் ஏத்துவின் அவர்கள் அவனுடைய திருநாமத்தையே எப்பொழுதும் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏத்துவின் அமர்கள் என்றுதான் குடமாடு கூத்தனை குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் வாய்த்த வாயுரத்துள் இவை வன் திருமோகூர்க்கு ஈத்த பத்திவை ஏத்தவல்லார்க்கு ஏத்தவல்லார்க்கு இடர்கெடுமே. திருவாயுடைய பரசெய்தி பாசுரம் வன் திருமோகூர்க்கு ஈத்த பத்து இவை ஏத்தவல்லார்க்கு இடர்கெடும். ஈத்தன சமர்ப்பித்தன் அர்த்தம். வன் திருமோகூர்க்கு அந்த திருமோகூருக்கு ஆழ்வார் சமர்ப்பித்த பத்து பாசுரங்கள் இவை. இவை ஏத்தவல்லார்க்கு இடர் கெடுமே, துக்கங்கள் எல்லாம் போகும் அவர்களுக்கு. இங்கே சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய துக்கம் என்னன்னு கேட்டா சரீர அவசானத்திலே வழித்துணை இல்லாத துக்கம். கடைசியில வழித்துணை நமக்கு யாருன்னு ஒரு துக்கம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையோ சம்சாரத்துல. அதுக்கப்புறம் சம்சாரத்துக்கு முடிஞ்ச அப்புறம் கூட நம்ம எப்படி போறோமோ என்ன நடக்க போறதோ என்னவோ அப்படின்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த பிரம்மாண்டத்த அந்த துக்கமானது கெடும். ஏன்னு கேட்டா அந்த எம்பெருமானே திருமோகூர் காலமேக பெருமானே நமக்கு வழித்துணையாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால திருமோகூரை சொன்ன வன் திருமோகூருக்கு ஈத்த பத்து ஏவை ஏத்தவல்லாருக்கு இல்லை கெடுமே அப்படின்னு. அதனால என்ன பண்ணணும் கேட்ட பாவங்கள் நம்ம துக்கங்கள்லாம் போகணும்னா அந்த திருமோகூர் அதை ஏத்த வேண்டும். அதைத்தான் பிள்ளான் சாதிக்கிறார். குருகூர் சடகோபன் சொன்ன ஆயிரத்தில் இத்திருமோகூரை சொன்ன இத்திருவாய்மொழியை கொண்டு அவ்வூரை ஏத்துங்கோள் என்கிறார். அந்த திருவாய்மொழியை கொண்டு அந்த ஊரை ஏத்துங்கள், அந்த திருமோகூரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணால் இடர் கெடும் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தான் அர்த்தம். ஏத்துவென்னவர்கள் என்றுதான் குடமாடு கூத்தனை அப்படின்னு எம்பெருமான் என்ன சொல்றானாம், யமர்கள் என்னை சேர்ந்தவர்களே ஏத்துமின் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு அதுக்காக குடமாடு கூத்தனாம். அதாவது எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்துல குடங்கள் எடுத்து ஏறவிட்டு ஆடிக்கொண்டிருந்தான், அந்த மாதிரி திவ்ய சேஷ்டிதங்கள்லாம் பண்ணி கொண்டிருந்தான். எதுக்காக இதெல்லாம் பண்றீர் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய லீலைகள்லாம் அவர்கள் எண்ணி எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த லீலைகள்லாம் எம்பெருமான் பண்ணிட்டே இருக்கானாம். அதனால என்னுடைய திவ்யமான சேஷ்டிதங்களே உகந்திருப்பார் எல்லாரும் வந்து ஏத்தி வாழுங்கோள் என்று தான் குடமாடு கூத்தனைன்னு அழகா சொல்ற பிள்ளான். இந்த மாதிரி திவ்ய சேஷ்டைகள்லாம் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேனே, இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். திவ்ய ரூபங்கள் உங்களுக்கு இருக்க மாதிரி திவ்ய சேஷ்டைகளும் உங்களுக்காக. அதனால உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அப்ப குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அறையில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அனற்றின்னு இந்த மாதிரி அங்கேயும் இந்த கிருஷ்ணாவதார வைபவம் தான் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரியாக என்னுடைய வைபவங்களையே என்னுடைய திவ்ய லீலைகளையே திவ்ய சேஷ்டங்களையே நீங்கள் ஏத்தி கொண்டிருக்கள், உங்களுக்காக தான் நான் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டான் குடமாடு கூத்தன். அவன் குடம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறான், குடங்களை தலையில எடுத்து வச்சு கூத்தாடுவது. ஏத்துவென்னவர்கள் என்று தான் குடமாடு கூத்தனை நம்முடைய திவ்ய சேஷ்டிதங்களை உகந்து அனுபவிக்கும் அனுகூல ஜனங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சாக்ஷாத் சுவாமி சொல்ற. ஸ்துதி ரசிகராயிருந்த நீங்கள் இந்த விசித்திர திவ்ய சேஷ்டிதங்களை ஸ்துதித்து ரசியுங்கள் என்ற அபிப்பிராயனுடையவனாய் தான் குடமாடு கூத்தன் தான்னா தானாகவே அர்த்தம். சர்வேஸ்வரனாய் இருக்க செய்தேயும் நீசோச்ச விபாகம் எண்ணிக்கே பரசுகா பாதனைக்க பிரயோஜனான தான். அதாவது சர்வேஸ்வரன் தான் இருந்தா கூட நம்ம ரசிக்கணுங்கிறதுக்காக நமக்காக வந்து குடமாடின்னு இருக்கான், அவன் குடமாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடியவன் தலையிலே குடத்தை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த குடமாடு கூத்தனை குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் குருகூர் சடகோபன் நம்மாழ்வார் குற்றேவர்கள் கைங்கரிய ரூபமாக வாய்த்த அருளை செய்தார். நம்மாழ்வாருக்கு கைங்கரிய ரூபமாக வாய்த்தது அப்படின்னு என்ன கேட்டா எம்பெருமானும் உயர்த்துங்கள் தானே சொல்றான், ஏத்துமின் மறுகால்னு. அப்போ அதை ஏத்தும்படியாக ஆழ்வார் அருளை செய்கிறார்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அதனால ஏய்த்த ஆயிரத்துள் வாய்த்த ஆயிரத்துள் இவை வன் திருமோகூர்க்கு இந்த ஆயிரத்துல இந்த பத்து பாட்டு திருமோகூர்க்கு ஈத்த
திரும்ப ஊருக்கு சமர்ப்பித்தா பத்து இவை ஏத்த வல்லார்க்கு இல்லை ஏத்த வல்லார்க்கு இடர்கெடுமே. இந்த பாசுரங்களை சொல்பவர்களுக்கு வழித்துணை பெருமாளை நினைத்து சொல்லுபவர்களுக்கு வழித்துளியிலே இருக்கக்கூடிய இடர்கள் எல்லாம் கெடும், எல்லாம் போகும், எம்பெருமானே வழித்துணையாக ஆவான் அப்படின்னு இவருடைய பரஸ்ருதி. ஏத்துவென் அவர்கள் என்றுதான் குடம் ஆடுகூத்தனை குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் வாய்த்த ஆயிரத்துள் இவை வன் திருமூகூர்க்கு ஈத்த பத்திவை ஏத்த வல்லார்க்கு இடர் கெடுமே. தைத்தியானாம் நாசகத்வாத் விதுத துளசிகா மௌலி பாவாத் ஜெயித்வாத் சர்பாதிசேஷயத்வாத் நிரவதிக பரஜ்யோதிருல்லாஸ்ய பாவாத் லோகசிரஷ்டத்வ யோகாத் தசரத சுததா சிராந்தி காரித்வ முக்கியைஹி ஆகாரை சத்கதி சியாத் ஜலத தனு ருசிச்சேதி தேனாபியதாயி. ஜலத தனு ருசியானவன் காலமேக பெருமாளானவன் சத்கதியாக நல்ல கதியாக இருப்பான். நம்ம நேற்று பார்த்தது தசரத சுததா, தசரத புத்திரனாக அவதாரம் பண்ணான்னு. இப்ப இன்னைக்கு சிராந்தி காரித்வ அண்ணா ஓய்வு கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சாந்தி விசிராந்தி ஓய்வுனா என்னன்னு கேட்டா நல்ல களைப்பு போகும்படின்னு அர்த்தம். வெயில போயிட்டு இருந்தா களைப்பு போகும்படி இருக்கா மாதிரியாக இங்க மணி தடம் அப்படின்னு சொன்னாரு இல்லையோ அதல்ல. அதனால அம்பருவாண்டிய திருவேணி மணித்தடத்தடி அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, அந்த ரீதியிலே நம்ம களைப்பு போக்கும்படியான திருமேனியை உடையவன். மணித்தடத்தடி மலர் கண்கள் பவளச்செவ்வாய் அப்படின்னு சொன்ன மாதிரியாக நம்மளுடைய களைப்பு எல்லாம் சம்சார தாபங்கள் எல்லாம் தீரும்படியான திருவடியை உடையவன். சாந்திகாரித்வ முக்கியி முக்கியின்னு போட்டுக்க. இதே மாதிரி இன்னும் கூட சிலதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து இன்னும் அடுத்தடுத்த பாசுரங்கள்ல என்னென்ன இருக்கோ, காமரூபம் கொண்டெழுந்து அளிப்பான் திருமூகூர் அப்படின்னு ஆசிரியர்கள் கேட்ட ரூபத்தை அவர்கள் விரும்பின ரூபத்தை எடுத்துக்கொள்வான்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் நம்ம மேல வச்சுக்கலாம். ஸ்லோகம் முடிஞ்சு வச்சுப்போம். ஆகாரைகி இப்படிப்பட்ட ஆகாரங்கள்னாலே சத்கதிகி நல்ல துணையாக இந்த காலம் ஏக பெருமான் இருப்பான். ஆகாரை சத்கதி ஜலத தனு ருசிச்சேதி தேனாபியதாயி என்பதாக அழ்வாரால் சொல்லப்பட்டது அப்படின்னு. திருமோகூர் காலமேக பெருமாள் இப்படி வழித்துணை பெருமாளாக இருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். லோகசிரஷ்டத்வ யோக தசரத சுததா சிராந்திகாரித்வ முக்கியைஹி ஆகாரை சத்கதி ஸ்யாத் ஜலத தனு ருசிச்சேதி தேனாபியதாயி. ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே வழித்துணை பெருமானை அனுபவித்தார். இனி அடுத்த திருவாய்மொழியிலே திருவனந்தபுரம் எம்பெருமானை அனுபவிக்க போறார். அது நம்ம அப்புறம் அனுதினம் கழிச்சு பார்க்கலாம். கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்னா நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தளமுடை வயல் அனந்த புறநகர் புகுதுமின்றே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.